அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் மூலிகை யூடியூப் சேனல் மூலியமாக வணக்கம் சொல்வது உங்கள் முத்தரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இதனோட நன்மைகள் இருக்குது. இதை எப்படி நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது, அதோட நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது கீரை வகை மட்டும் இல்லைங்க, இது வந்து பல வகை நோயை குணப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. இதை எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரை கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் கேள்விப்பட்ட வரையும் விட்டமின் டினாலே கேரட்னு தான் நினைவு வரும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையிலையும் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உணவுகளில் தினமும் இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து வந்தோம்னா நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்க இது பயன்படுது. இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு நம்ம உடம்புல இது பயன்படுது. அதாவது சிலருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதை சீர்படுத்துறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தோம்னா இந்த இரத்த கொதிப்பு நோயாளிகளுக்கு இந்த முருங்கைக்கீரை ஒரு மிகப்பெரிய மருந்தாக பயன்படுது. எப்படின்னு கேட்டால், அன்றாட உணவுகளில் இந்த இரத்த கொதிப்பு உள்ளவங்க தினமும் அவங்க உணவில் ஏதாவது ஒரு வகையில் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டு தொடர்ந்து வந்தாலே இந்த இரத்த கொதிப்பு சீக்கிரத்தில் குணமடையுது. இப்போ நான்காவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலி உள்ளவங்க, அதாவது சிலர் படுத்தா எழுந்திருக்க முடியல, எழுந்திருச்சா நடக்கிறப்பெல்லாம் மூட்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரையை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மூட்டு வலி குணமடைய இது பயன்படுது. இப்போ ஐந்தாவதாக பார்த்தோம்னா இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப பெரிய மருந்தாக இருக்குது. இது எப்படி பயன்படுத்தலாம்னா, 2 கைப்பிடியும் அளவு இந்த முருங்கைக்கீரையை எடுத்து அதை நல்லா அரைச்சி அதுலேருந்து வர சாரை எடுத்து அது கூட தேன் சேர்த்து தினமும் காலையில், அதாவது தொடர்ந்து ஒரு வாரம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இரும்பு சத்தை அதிகரிக்க பயன்படுது. ஆறாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இரத்த சோகை நோயாளிகளுக்கு முருங்கைக்கீரை ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் இரத்த சோகை நோயாளிகள் இதை உணவில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட இரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகரித்து இரத்த சோகையை சீக்கிரமே குணப்படுத்துது. ஏழாவதாக வாத நோய் உள்ளவங்களும் இந்த முருங்கைக்கீரையை தொடர்ந்து அவங்களோட உணவில் சேர்த்து வந்தாலும் இந்த வாத நோய் குணமடைகிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. எட்டாவதாக இந்த முருங்கைக்கீரையோட பயன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைச்சி நம்ம உடல் சீராக்கிறதுக்கு இது பயன்படுது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து அது கூட தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி அது கூட 1/2 மூடி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு, உங்களால் குடிக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுசாகவே நீங்கள் தினமும் காலையில், அதாவது தொடர்ந்து 1 வாரம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்பை நீக்கி உங்கள் உடல் சீராக இருக்கிறதுக்கு இது உதவுது. 9வதாக இந்த முருங்கைக்கீரை பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமாக வரும் பிரச்சனைகளுக்கு பெண்கள் தொடர்ந்து இதை உணவில் சேர்த்து வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் இது ஒரு மருந்தாக பயன்படுது. 10வதாக இந்த முருங்கைக்கீரை மலச்சிக்கலை போக்குறதுக்கு இது ஒரு மருந்தாக பயன்படுது. இதை வாரத்தில் 2 முறை நம்ம உணவில் இவ்வளவு அதிகமான மருத்துவ பயன்கள் கொண்ட இந்த முருங்கைக்கீரையை அன்றாடம் உங்களுடைய உணவில் சேர்த்து பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் மூலிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்வது உங்கள் முத்தரசன். நன்றி, வணக்கம்.